நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கைவிடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மன்ற பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டம் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாநில குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவுகள் என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் மாநில மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் இரண்டு பேர் மூன்று பேர் என தேர்வு செய்யப்பட்ட மாநில குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளக்கூடிய மாநில குழு கூட்டமானது கடந்த 9-10-22 அன்று காஞ்சிபுரத்தில் மாநில தலைவர் தோழர் வில்சன் தலைமையில் முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு. அந்த மாநில குழு கூட்டத்தில் நாங்கள் பேசியது என்ன, அதில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவுகள் என்ன என்பதை பற்றி தான் நீங்கள் நம்ம விரிவாக உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் வந்திருக்கேன். முதல்ல வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, மாநில மாநாடு நாம் செங்கல்பட்டை நடத்தி முடித்தோம். அந்த மாநில மாநாட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது, மைனஸாக அமைஞ்சது, நம்ம மாற்றுத்திறனாளுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது, இதில் நமக்கு ஏற்பட்ட சாதக பாதக அம்சங்கள் என்ன, தொலைதூரத்தில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் வாகனங்களில் வந்தாங்களே அவங்க பத்திரமா போனாங்களா, வாகன வசதிகள்லாம் எப்படி இருந்தது, வந்து போனவங்களுக்கான உணவு உட்பட விஷயங்கள் எப்படி இருந்தது, மாற்றுத்திறனாளிகளுக்கான கோரிக்கைகள், பல கோரிக்கைகள் அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த கோரிக்கைகள் எல்லாம் மாநில மாநாட்டில் பரிசீலிக்கப்பட்டதா, அதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா, அந்த தீர்மானங்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கா, இந்த தீர்மானங்கள் மீது என்னென்ன நடவடிக்கைகள் நாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி முதல்ல மாநில மாநாடுகள் சம்பந்தமாக பரிசீலனை பல மாவட்டங்களும் உற்சாகமாக சொன்னாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தை இன்றைக்கி வேறு ஒரு அரசியல் கட்சினால் கூட திரட்ட முடியாத அளவுக்கு ஒரு 25,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு செங்கல்பட்டு மாநகரத்தில் குவிந்தார்கள் என்றால் அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அளப்பரிய சாதனை. தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களும் மிகச்சிறப்பான முறையில் முயற்சி எடுத்து ஆட்களை கொண்டு வந்திருக்காங்க. நல்ல அனுபவங்களை அடுத்த மாநாட்டில் பகிர்வதோடு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை இனி அடுத்து வரக்கூடிய மாநாட்டில் இதை ஒரு முன்னுதாரணமாக வைத்து களைவதற்கான நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்வோம் என்கிற அடிப்படையிலே முதல்ல மாநில மாநாட்டை பற்றி நாங்கள் பேசி முடித்தோம். அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா, மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பகிர்வு என்பது புரிந்து கொடுத்தாங்க. மாநில குழு உறுப்பினர்கள் என்பது ஒரு 75 பேர் இருக்காங்க. அந்த மாநில குழு உறுப்பினர்களில் தலைவர், செயலாளர், பொருளாளர், அது ஏற்கனவே மாநாட்டில் தேர்ந்தெடுப்பாங்க, நீங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அது அல்லாமல் துணைத்தலைவர், துணைச் செயலாளர்னு சொல்லி நிர்வாகிகள் ஒரு 17 பேருக்கு மேலே இருக்காங்க. அப்போ இந்த 17 பேருக்கும் நிர்வாகிகளுக்கும் வேலை பிரிவினை செய்யணும். ஏன்னா எல்லா வேலையும் செயலாளர் செஞ்சிட முடியுமா, எல்லா வேலையும் தலைவர் செஞ்சிட முடியுமா? அப்போ யாராருக்கு என்னென்ன வேலையை பிரிக்கிறது, யாராரு எந்தெந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பாக போகிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து வேலை பிரிவினை என்பது செய்வதற்கான அங்கே பேசப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து அதில் மிக முக்கியமாக என்னென்னா, பலருக்கும் பல வேலைகள் பெற்றாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய வேலை என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் முழுமையாக பங்கேற்பது, அது அல்லாமல் கரூர் மாவட்டத்தையும் தேனி மாவட்டத்தையும் கூடுதலாக நான் கவனிப்பது. தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் அங்கே வந்து எல்லா ஊர்களையும் எப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறதோ அதுபோல் தேனியிலையும் கரூர்களையும் உருவாக்குவது என்கிற அடிப்படையில் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த தேனி கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய செல் நம்பர் போடுங்க, நான் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். தொடர்பு கொண்டு நீங்கள் இருக்கக்கூடிய கிராமத்துக்கே நான் நேரடியாக வந்து அங்கே உள்ள மாற்றுத்திறனாளிக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்பதை நம்ம பேசி, எப்படி இந்த மாவட்டத்தில் நாங்கள் எல்லா சலுகையிலும் அனுப்பிச்சிட்டு இருக்கோமோ அதே போன்று உங்களுக்கும் அனைத்து சலுகைகளையும் பெற்றுத்தருவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன் என்பதை சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல்
திருப்பூர் மாவட்டத்தையும் எனக்கு துணை பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துக்கு வேற ஒரு பொறுப்பாளர் இருந்தாலும் எனக்கு வந்து துணை பொறுப்பு என்பது திருப்பூர் கொடுத்துருக்காங்க. திருப்பூரில் உள்ள மாற்றுத்திறனாளிகளும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர் என்பது போடப்பட்டிருக்கு. இந்த பொறுப்பாளர்கள் பட்டியல் கூட நிறைய பேர் கேட்குறீங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட தலைவர் செயலாளர் யார், நான் சங்கத்தில் சேரணும், எனக்கான வாய்ப்புகள் இருக்கா, என்னை சேர்த்து விடுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. அநேகமாக இன்னொரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள அந்த பட்டியல் வந்துடும். அந்த பட்டியல் வந்தவொடனே உங்களுக்கு அதை நான் காணொலியாக போகிறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க அப்படிங்கிறதான் அடுத்ததாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். இந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நாம் எப்படி இதை நாம் கொண்டாடுவது என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற போது, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதி நாம் தொடர்ச்சியாக சங்கம் ஆரம்பித்த 10 ஆண்டு காலத்தில் மாநில அரசை கண்டித்து தான் நம்ம பல போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். மாநில அரசு நமக்கு இதை செய்யணும், உதவித்தொகை உயர்த்தி தரணும், பஸ் பாஸ் இலவசமாக கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரி பல கோரிக்கைகளை வச்சு நம்ம போராட்டம் நடத்திருக்கோம். இந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி மத்திய அரசுக்கு எதிராக நாம் போராட்டத்தை நடத்துவது, மத்திய அரசினுடைய மாற்றுத்திறனாளிக்கு விரோதமான கொள்கைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது, குறிப்பாக GST வரி விதிப்பு, மாற்றுத்திறனாளிக்கான உபகரணங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி குறைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கு திவ்யாங்கன் என்று பெயரை மாற்றினால் கூட அந்த ரயில்வேயில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு பல்வேறு சலுகைகள் பறிப்பு, பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வறுக்கப்பட்டதன் விளைவாக இன்றைக்கு மாற்றுத்திறனாளிக்கான வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காகவும் டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசு குறிப்பாக மோடி அரசின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் நிகழ்ச்சி, நாங்கள் உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறோம், கடந்த 8 ஆண்டு காலத்தில் நீங்கள் இவ்வளவு குற்றங்களை செய்திருக்கிறீர்கள், மாற்றுத்திறனாளிக்கு விரோதமாக இவ்வளவு தூரம் நடந்திருக்கிறீர்கள் என்பதை வலியுறுத்தி நாம் அங்கே பேசுவது என்று நாம் முடிவு செய்திருக்கோம் அப்படிங்கிறதா அந்த ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுக்கான உறுப்பினர் பதிவை நாம் இன்னும் 1 மாத காலத்துக்குள் நிறைவு செய்வது அப்படின்னும் நம்ம முடிவு செஞ்சுருக்கோம். இந்த 1 மாத காலத்துக்குள்ள நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அனைத்து இடங்களிலும் புதிதாக மாற்றுத்திறனாளிகளை சங்கத்தில் சேர்ப்பது என்று முடிவு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி வரக்கூடிய டிசம்பர் 27ஆம் தேதி 28ஆம் தேதி சங்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடக்கிறது. அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகள் ஒரு 40க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பது அப்படின்னும் அதில் முடிவெடுத்திருக்கோம். அதே மாதிரி எவ்வளோதான் விஷயங்கள் சொன்னாலும், எவ்வளோதான் நம்ம இப்போ பகத்சிங்க்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே கீழக்கூடிய ஒரு சாதாரண கிளை நிர்வாகிக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா தெரியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து பகத்சிங் கூப்பிடு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஜான்சன் ராணியை கூப்பிடு இப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கு சங்கம்னா என்ன, எப்படி செயல்படணும், எந்த முறையில் செயல்படணும் அப்படிங்கிற அடிப்பில் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்பில் நாம் என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு 4 தலைப்புகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு சங்கத்தில் செயலாற்றக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துறது. அந்த பயிற்சி வகுப்பில் முதல் வகுப்பாக நலத்திட்டங்களும் நமக்கான உரிமைகளும் அப்படிங்கிற தலைப்பிலே ஒன்று, மாற்றுத்திறனாளிகள் சட்டங்களும் உரிமைகளும் தலைப்பில் ஒன்று, அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, ஒரு தலைவருக்குண்டான பங்களிப்பு என்ன, ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய செயலாளருக்குண்டான பங்களிப்பு என்ன, ஒரு பொருளாளருடைய பங்களிப்பு என்ன, எப்படி சங்கத்தை கட்டுவது, ஒரு கிளையினுடைய பங்களிப்பு என்ன, ஒரு மாவட்டத்தினுடைய பங்களிப்பு என்ன, எப்படியெல்லாம் செயல்படணும், நிர்வாகிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது. பயிற்சி கொடுத்து நம்முடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தலைவர்கள் தான், யாருக்குமே எதுவுமே தெரியாமல் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற நிலையை உருவாக்குவதற்காக எல்லா மாவட்டங்களையும் பயிற்சி வகுப்பு நடத்துறது அப்படிங்கிறது, அதை 1 நாள் வகுப்பாக நடத்துறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநில குழு கூட்டத்தில் ஒரு 5 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டுச்சு. மிக முக்கியமான தீர்மானமாக பல மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. அதாவது மொத்தம் 40 மாவட்டம் இருக்குன்னா 40 மாவட்டத்துக்கு 40 மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நம்பினா, காஞ்சிபுரம், குமரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த DDRO அந்த மாவட்டத்தோடு சேர்த்து கூடுதலாக இன்னொரு மாவட்டத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ ஒரு DDRO ஒரு மாவட்டத்தை பார்த்தாலே வேலை நடக்க மாட்டேது. இங்கே ஒரு DDRO 2 மாவட்டம் 3 மாவட்டம் இன்சார்ஜ் போட்டால் ஒரு நாளைக்கு இந்த மாவட்டம், ஒரு நாளைக்கு அந்த மாவட்டம், இன்னொரு நாளைக்கு அந்த மாவட்டம்னா அந்த மாவட்டத்தில் கூடிய மாற்றுத்திறனாளிக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறனால அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனியாக அலுவலர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த 2000 ரூபா உதவித்தொகை வந்து பலருக்கும் இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது, 1 வருஷத்துக்கு மேலே வழங்காமல் இருக்குது, அந்த 2000 ரூபா உதவித்தொகையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் என்பது 5 தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இது கையெழுக்கும் கை யூடியூப் சேனலை மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.